வணக்கம் வணக்கம். உங்களோடு சேர்ந்து சமைப்போம் அப்படின்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் தர்பூசணியுடைய வெளி தோலை வச்சு தான் ஒரு கூட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமான குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 பீஸ் அளவுக்கு தர்பூசணியுடைய வெளி தோலை எடுத்து அது மேலே இருக்கிற அந்த பச்சை கலர் லேயரை மட்டும் சீவி எடுத்துட்டேன். இப்போ அதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து எப்போவுமே கூட்டுனாலே சேர்ப்போம், அதனால் தேங்காய் உடச்சி எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் வெயில் காலம் எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள். இப்போவே வந்து வெயில் ரொம்ப கொளுத்த ஆரம்பிச்சிச்சு, கிச்சனில் நிற்கவே முடியல. அதனால தான் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த கூட்டை வந்து செய்கிறேன். அதிக நீர் சத்து இருக்கக்கூடிய கூட்டு. இந்த கூட்டை வந்து சாப்பிட்டோம்னாலே நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கலாம். எப்படி சுரக்கா மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, செஞ்சு பார்ப்போம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்லா பெரிய வெங்காயமாக நீட்டாக கட் பண்ணிக்கிறேன். கூட வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தோட்டம்லாம் வச்சுருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2 வேளை தண்ணி விடுங்க, இல்லைனா செடியெல்லாம் வந்து காஞ்சி போயிடும். அதே போல் மாடியில் இல்லைனா வந்து காம்பவுண்ட் செவரு மேலெலாம் வந்து ஒரு சின்னதாக ஸ்வீட் பாக்ஸோ எதனா பாக்ஸ் இருந்ததுன்னா அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி வைங்க. பறவைங்களுக்கெலாம் இந்த சீசனில் ரொம்ப தண்ணி பற்றாக்குறையாக இருக்கும். வெளியில் கூட வேஸ்ட்டாக ஏதாவது ஒரு பக்கெட் இருக்குன்னா அந்த பக்கெட்லேயும் தண்ணி ஊற்றி வைங்க. வெளியில் போகிற வர ஆடு மாடு இது எல்லாமே வந்து குடிச்சிக்கிட்டோம். எதிர்காலத்தில் நமக்கே வந்து தண்ணி இருக்குமா என்னன்னு தெரியல, ஏன்னா இப்போது அவ்வளோ தண்ணிக்கு தட்டுப்பாடாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை வந்து நம்ம கம்மியாக செலவு பண்ண, சிக்கனமாக செலவு பண்ண முயற்சி பண்ணுங்கள். இப்போது நான் தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போது முதல்ல நம்ம நல்லா அலசிக்கணும். காய் தோல் அப்படின்றதுனால 2 முறை நல்லா அலசிட்டு போட்டுக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி 4 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கும் வந்து அளவு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காய்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க பருப்பு, இல்லைனா ரொம்ப கூட்டில் பருப்பு தான் அதிக டாமினண்ட்டாக தெரியும். அதனால் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கேன். காரமும் ரொம்ப கம்மியாக தான், 2 பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு அதையும் வந்து போட்டுட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்க்க போகிறேன். ரொம்ப காரம் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கனாலும் இந்த வெயில் காலத்தில் காரத்தை ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. உடம்பு ரொம்ப ஏற்கனவே ஹீட்டாக இருக்கும். ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றுறேன், ஏன்னா அதுலேயே வந்து நீர் சத்து இருக்கிறதுனால அதுவே தண்ணி விடும். கூட கடைசியாக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு சிலர் பருப்பு வேகும்போதே பெருங்காயம் போடுவீங்க, அந்த மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா அது கூட கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பெருங்காயம் எப்பவுமே தாளிக்கும் போது தான் போடுவேன், ஸோ அதனால் பெருங்காயம் இதில் சேர்க்கலை. இப்போது அவ்வளோதான். குக்கர் வந்து மூடி எடுத்து போட்டு மூடி 2 விசில் விட்டு எடுக்க போகிறேன். சொன்ன மாதிரி தேங்காய் வந்து ஒரு 2 பல்லு தேங்காய் எடுத்து அது கொஞ்சம் சீரகமும் வச்சு அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறேன். குக்கர் வச்சு உங்கள் வீட்டில் தண்ணி வந்து உப்பு தண்ணி இல்லாததாக இருந்தால் 2 விசில்லையே நல்லா வெந்துடும். உப்பு தண்ணியாக இருக்குது அப்படின்னா ஒரு 4 விசில் வச்சு எடுங்க. மோஸ்ட்லி குக்கர்லேயே வந்து இந்த மாதிரி வந்து காய்கறி கீரை இதெல்லாம் வேக வைக்கக்கூடாது. இருந்தாலும் கூட்டுன்னா கொஞ்சம் குழைய வந்தால் தான் நல்லா இருக்கும். விசில் வந்துருச்சு, கீரை தாளித்து அதே பாத்திரத்துலேயே இப்போ வந்து நான் காயும் தாளிக்க போகிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். விட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே அலசி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் கடுகு கொஞ்சம் சீரகம் பெருங்காயம் கருவேப்பிலை இது எல்லாம் போட்டுட்டு தாளித்து கொட்டி இறக்க போகிறேன். எப்படி நம்ம நார்மலான ஒரு கூட்டு எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருந்தது. வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா விரும்பியே சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் நிறைய குவான்டிட்டியில் செய்யணும், நல்லா உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அவ்வளோதான், தாளிச்சாச்சு. கலக்கிட்டு ஒரு கொதி விட்டுட்டு கடைசியாக வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதியும் வந்து சேர்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு சுரக்காய் சவு சவு கூட்டு எப்படி இருக்குமோ அந்த கலரில் தான் இருக்குது. தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, அதனால் வந்து லாஸ்ட்டாக தேங்காவை போட்டுட்டு அப்படியே இறக்கிடுங்க. தாளித்து ஒரு கொதி வந்ததும் லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு கொத்தமல்லி போட்டு அப்படியே இறக்கிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க.
அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.